ஷோ ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஆடிட்டு இருக்கீங்க ப்ரோ. பிக் பாஸ் ஷோ டான்ஸ்ல தான் ப்ரோ ஆரம்பிக்குது. சோ நம்ம ஷோவும் அத பத்தின தானே, டான்ஸ் இல்லாமையா? கரெக்ட் தான், அது அவங்க அண்ணா பார்ப்பாங்க, நம்ம அண்ணா அவ்வளோதான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. சரி ஓகே, நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். SK14 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இக்னி பூமி. லாஸ்ட் ஷோவில் நீங்கள் செமையை பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். யார் ஃபைட் பண்ணுறா, யார் டான்ஸ் ஆடுறா, யார் பாட்டு பாடுறா, யார் சும்மா உட்காந்து சோம்பேறியா இருக்கான்ற மாதிரி கொண்டு பார்க்க போகிறோம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறோம், பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே ஒரு டான்ஸோட. சோ டான்ஸோட இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆரம்பிக்கலாம்ங்களா? தண்டவாளம் ஏறிடும் அது மட்டும் இல்ல ப்ரோ, அது மீறி மேக்கப் போட்டுன்னு வெச்சுக்கோங்க, இருக்குற மேக்கப் பீஸ்ல தூக்கி போடுவாங்க. வாவ், இது ரொம்ப சூப்பரா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. இந்த டாஸ்க்ல நீங்க வின் பண்ணலனா பிக் பாஸ் வீட்ல இருக்கும் அனைவரின் மேக்கப் மற்றும் க்ரூமிங் பொருட்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்து எடுத்து செல்லப்படும். நான் பொண்ணுங்க மேக்கப் பண்ண சுத்துவாங்க, நீங்க அட்வான்டேஜ் இல்ல பசங்க. சாஸ் பிரதீப், எனக்கு ஆக்சுவலி இந்த டாஸ்க தோக்குறது பெனிஃபிட் தான். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்க, உங்களோட இன்னும் சஸ் தெரியும், அது எனக்கு ப்ளஸ் ஆகும். ரெண்டு மணி நேரம் மேக்கப் போட சொன்னதே எனக்கு எனக்கு பண்ணுறேன். சொல்லிட்டு மேக்கப் இல்லாமல் ஓ சார், வித்தவுட் மேக்கப்பாக பார்க்குறது அது என்னன்னு எனக்கு புரியல. நம்ம வனிதாவுடைய பொண்ணு இருக்காங்களே ஜோவிகா, பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பேனு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், அதுக்கப்புறம் நான் என்ன நடந்து சொல்லுவா? நம்ம பூர்ணிமா அக்காவும் மாயா அக்காவும் என்ன பண்ணாங்க, ஜோவிகா தூங்குறத பார்த்து ரெண்டு பேரும் கிசு கிசுன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? அவங்க நான் சொல்கிறேன் அவங்க வந்து பிக் பாஸ் நான் 1 to 10 வரையும் எண்ணுவோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த நாய் குலைக்கிற சவுண்டை நீங்கள் போட்டே ஆகணும், இல்லைனா நாங்கள் காண்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன் சொல்கிறாங்க. அப்போவும் டாக் சவுண்டு வரல. அப்புறம் என்னாச்சு, ஆண்டவர் பயந்து போய் நம்ம டாக் சவுண்டு போடாமல் விட்டோம்னா இது ரெண்டும் தூங்க படிச்சு என்ன பண்ணுறதுன்னு பயந்து டாக் சவுண்டு போட்டாரு. நாய் மட்டும் இப்போ குலைக்கல, 10 கவுண்ட் டவுன்ல நாய் குலைக்கணும். பிக் பாஸ் வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோவிகா முரட்ட தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பூர்ணிமான் மாயா, அது இப்படா இவ தூங்கினா மட்டும் நாய் குலைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட, இப்போ நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ளே நாய் குலைக்கிற சவுண்டு போடலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 எண்ணி முடிக்கிறாங்க, பிக் பாஸ் பொங்கடி பீத்து சிரிக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாய் குலைக்கிற சவுண்டு போடவே இல்லை. ஜோவிகாவும் முரட்ட தூக்கத்திலிருந்து எந்திக்கிறதா இல்லை, மறுபடியும் பூர்ணிமா 10 என்னாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் இனிமேல் நாய் குளிக்கிற சவுண்டு போடாமல் இருந்தாச்சுன்னா இது ரெண்டும் தூங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் குளிக்கிற சவுண்டும் போட்டு விட்டாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு. ஆமாம், யாருக்கு பர்த்டே? எல்லாம் நாங்களே சொல்லுவோம்பா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டி வச்சாங்க பார்த்தீங்களா, இருக்கிறதுலேயே வந்து யார் ரொம்ப பாப்புலாரிட்டி, யார் வந்து பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு 400K ஃபாலோவர்ஸ், 500K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தலைவன் கூல் சுரேஷ் வந்தவுடனே பேன் இந்தியாவிலே என்னை மட்டும்தான் தெரியும், நான் தான் இருக்கிறதுலே பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 99 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போகிறாரு. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. நமக்கே தெரியும் நம்ம தலைவன் கூல் சுரேஷ் தான் வந்து எப்படியோ வின் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. கமல் சாரோட நடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி 1 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க, இவங்க எப்படி கெத்தா சொல்றாங்கன்னு பயங்கரமா டவுட். இப்போ ஒரு கோ கண்டெஸ்டன்ட் அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம இந்த வாட்டி நீ ரொம்ப பர்சனலா நிறைய பேரோட இது எழுத்த. இது டிபேட், என்னோட பாயிண்டா அவர் டிஃபெண்ட் பண்ணும், அவரோட பாயிண்டா நான் டிஃபெண்ட் பண்ணும். அவர் வந்து மேடை பேச்சாளர் மாதிரி நான் இதை பண்ண அதை பண்ண பேசிக்கிட்டே இருந்தாரு. சோ மக்களே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹலோ மேடம், என்ன படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, 24 hours படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நம்ம விசித்திர மேடம் சொல்லியிருக்காங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியாதா? ஓ, அப்போ படிக்கிறவங்க தான் பெரிய ஆள், படிக்காத காமராஜர் ஐயா தான் இந்த நாட்டே ஆண்டு இருக்காரு.
அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல கட்டோருக்கு கன்னடம் எல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. சரி நானும் கொஞ்சம் சிறப்பு சேர்க்கலாமேன்னு பார்த்தா தப்பா? படிக்காத எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ஸோ நம்ம படிப்பை பத்தி பேசுறோம். படிப்பை பத்தி பிக்பாஸ்குள்ள இருக்கிற ஒருத்தங்க பேசியிருக்காங்க. அது என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோவிகாவோட எஜுகேஷன் விஷயத்துல நான் ஒன்னும் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. ஐ ஜஸ்ட் செட் தட் இந்த பேசிக் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும் இல்ல. டூ ஜெனரேஷன் கொண்டு வந்தது இல்ல. நான் பேசிட்டு இருக்கேன். ஐ அம் டாக்கிங். படிப்புன்ற விஷயத்துல நிறைய குழந்தைங்க தப்பான இதுல போகுது. அத ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் இங்க ஜோவிகா நீ என்னால பேசுறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஜோவிகா நீங்க எப்பவாவது கல்வி முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? விசித்ராவுடைய இன்டென்ஷன் தப்பு இல்லை. இது ஒரு ஜென்ரேஷன் இடைவெளி. அதாவது வரல என்ன ஊற்றணும், உயிரை கொடுத்தாவது கல்வி முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க. நான் கற்றல் விதி இருக்கலாமே தவிர கற்றல் வதை இருக்கக்கூடாது. ஒரு எச்சரிக்கை விஜய், முழங்கை எக்கு தப்பா போட்டு மூக்கு உடஞ்சு எனக்கும் வெளியெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னீங்க சார். அப்படி இல்ல சார், குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். என் மேல இப்படி ஷூ அடிச்சுட்டு போனாரு பிரதீப். ஏன்னா திடீர்னு எனக்கு கோவம் வந்துடும், நான் தப்பு அப்படின்னு என்ன வச்சுக்கோங்களேன், இங்க மூக்கு உடஞ்சிரும் வாய் உடஞ்சிரும். என்ன என் மேல ரொம்ப பாசமான பசங்களா வெளில இருக்கானுங்க, இங்க வெளில போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. விஜய் சொல்ற இது உங்களுடைய வன்முறை பேச்சுக்கான என்னுடைய கண்டனம். இது இது மீண்டும் நிகழ்ந்து மூன்று முறை இதை வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இங்க வந்து என் கூட பேசிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நிறைய விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்க வருவோம். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம பெல் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணணும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்னி மற்றும் பொம்மி.